இதுல நான் குறிப்பா வசந்தி ராமன் மேடத்துக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். அவங்க தான் இந்த ஜார்ஜ் ஆர்வல்னு ஆரம்பிச்சு விட்டாங்க, அனிமல் ஃபார்ம். அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து அதை பிடிச்சி மொத்தம் பார்த்துட்டேன் நெட்ல கன்வர்சேஷன் ஜிபிடில. சரி, அப்புறம் விடுறதில்ல வான்ட்டு கூட கூடவே இந்த ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்னு ஆரம்பிச்சு, அப்புறம் வரிசையா ஒரு அஞ்சாறு புக்கு படிச்சிட்டேன். ஜூல்ஸ் வெர்ன் 20,000 லீக்ஸ் அண்டர் தி சீ படித்தேன், சித்தார்த்தா படித்தேன். இது மாதிரி ஒரு அஞ்சாறு புக்கு பார்த்துட்டேன், இன்னொரு அஞ்சாறு வச்சிருக்கிறேன். பிக்விக் பேப்பர்ஸ் காலேஜில் படித்தது, ஐவான் ஹோவர் ஸ்கூலில் படித்தது, இப்போ இதெல்லாம் திரும்ப படிக்கணும். வால்டர் ஸ்காட்டையும் சார்ல்ஸ் டிக்கன்ஸையும் திரும்பி படிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன். இத்தனை புக்கையும் படிக்க வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஓகேங்க. அது அது எல்லாமே சில்ட்ரன் லிட்ரேச்சர், ஆனால் அதில் நிறைய இருக்கு. ஆலிஸ் ஒண்டர்லேண்ட், அதுக்கப்புறம் வந்து விசிட் ஆஃப் ஆஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. விசிட் எங்க ஆஃப் அம்மா ஆஸ் புக் எழுதி இருக்கிறாங்க, அந்த புத்தகத்தை நான் ப்ரூஃப் ரீடிங் பண்ணி இருக்கிறேன். ஒரு தப்பு இருக்காதுன்னு சேலஞ்ச் பண்றேன். நான் ஓகே ஓகே. டைப்பு நல்லா அதெல்லாம் பார்க்கலாம். ஆமாம், அதெல்லாம் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சராக இருந்தால் கூட அதில் நிறைய வந்து டேக் அவே மெசேஜ் நிறைய இருக்கு. மற்றவங்க பேசுகிறேன், ஸ்டீஃபன் சார் பேசுகிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். நான் பேசலாமா? ஒரே நீங்க நிமிஷம் தான் இருங்க பேசணும், நீங்க தான் பேசணும். சார். ஆஸ் யூஷுவல் எக்ஸலன்ட் நரேஷன். ஒன் மோர் நாவலை வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நல்லா. அது நம்ம சைக்காலஜி என்எல்பி எல்லாம் சேர்ந்து சொன்னது வந்து, அது எது எது சைக்காலஜி எது என்எல்பி எது டிஏன்னு சொல்லி பிரித்து பிரித்து சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. வெரி ஒண்டர்ஃபுல் நரேஷன் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ரொம்ப மகிழ்ச்சி. இது என்ன சொல்லுது இந்த புத்தகம், இந்த புத்தகத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இது சைக்கலாஜிக்கல் வியூலாம் விட்டுருங்க, அது ஒரு பக்கம். பட் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குதுன்னா, அதை தவிர வேற வேற கோணங்களும் இருக்குது. அந்த வேற வேற டிசைன் டிசைனா மாறுவான் மனுஷன் அப்படின்றது தான் சொல்லுது. அப்போ நமக்குள்ள எத்தனை டிசைன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அது நம்மளுக்கே அதை தெரியல. அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதை அவேர்னஸ் கொண்டு வந்துட்டோம்னாவே நாம வந்து இதுல இருந்து என்ன பண்ணலாம், இது தேவையா தேவையில்லையா, இதுதான் டேனியல் கோல்மன் சொல்றது. செல்ஃப் அவேர்னஸ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். டிஸ்கஸ் பண்ணுவோமா? உங்க வசந்தி மேடம் பேசிட்டு வாங்க மேடம். வணக்கம் சார். ராம் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கதை. நான் ஆக்சுவலாக இது படித்தது கிடையாது, ஆனால் ஆரல் ராபர்ட் லூயிஸ் டு ஸ்டீவன்சன் நான் வந்து படிச்சிருக்கிறேன். அவரோட ப்ரோஸ் இருந்துச்சு, ப்ரோஸ் படிச்சிருக்கிறேன் நான். இது வந்து 1886ல எழுதுனதுன்னு சொன்னீங்க, மிக அழகாக எழுதியிருக்கிறாரு. இன்னொன்று வந்து நான் ஸ்டீஃபன் சார் சொன்னாப்புல நமக்குள்ளேயே, நீங்களும் சொன்னீங்க, அதாவது நமக்குள்ளேயே வேரியஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்குது. இந்த இன்டென்சிட்டி தான் வேறையாக இருக்குது. இன்டென்சிட்டி நம்ம வந்து மற்றவங்கள ரொம்ப ஹார்ம் பண்ணாமல் அப்படி இருக்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய இப்படி சொல்கிறாங்களா, இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நமக்குள்ளே தோணும். ஓகே, கோபம் வரும், அப்புறம் வந்து எரிச்சல் வரும், அதை வேற எப்படியா வெளிக்காட்டுவோம், இது எல்லாமே இருக்கத்தான் இருக்குது. ஆனால் நம்ம சொசைட்டி வந்து நம்மளை ஓரளவு பக்குவப்படுத்தி, சொசைட்டியும் சரி நம்ம அப்ரிங்கிங் பேரண்டிங் இதெல்லாம் நம்மளை பக்குவப்படுத்தி, இது இந்த மாதிரி நீ ரியாக்ட் பண்ண முடியாது, அது சோஷியலி அக்செப்டபிள் இல்லை அப்படிங்கிற ஒரு வரை முறையை வச்சு, இப்போ ஹிட்லர் மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ண முடியாது, ஹிட்லர் மாதிரி இத்தனை பேரையும் கொல்ல முடியாது யார் யாரும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து பூத்தி 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 நம்மளை நல்ல வழிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு உலகம் சொல்ல முடியும் வச்சுங்களேன். இது வந்து என்ன அப்படின்னா, நான் ரெண்டு மூணு விஷயத்தை நான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்று வந்து 1886ல அவர் எழுதுனதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் பண்ணி இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர், இப்போ பைபோலார் டிசீஸு, இதுக்கு எல்லாமே அவங்க வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸில் தான் இது நிறைய நடக்குது, இந்த கெமிக்கல் இம்பேலன்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு டோப்பமின் ப்ரொடக்ஷன், அப்புறம் செரட்டோனின் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையும் அவங்க வந்து ட்ரேஸ் பண்ணி அதை வந்து இப்போ வந்து பைபோலார் டிசீஸ்லாம் க்யூரபுளாக ஆக்கிட்டாங்க. சி முந்தி இந்த இது பைபோலார் டிசீஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர், இந்த ஜெக்கால் அண்ட் ஹைடு. ஆனால் அது இப்போ இருக்கிற நிலையில் ஒருத்தருக்கு பைபோலார் டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய மாத்திரைகள் சரியாக கொடுத்து, ஒரு எப்படி டயபெட்டிக்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது மாதிரி. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பைபோலர் டிசீஸ் வந்து ஒரு 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் அந்த மெடிசன்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. அது பண்ணவொடனே அது சொல்லிச்சு, அது நான் என்னெல்லாம் சொன்னேனோ அது ஞாபகமே இல்லைங்குது. சரி, அந்த அப்போ என்னெல்லாம் நான் பண்ணேனோ அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை, அது நான் அப்படி சொன்னேனா அப்படி சொன்னேனா அப்படிலாம் சொல்லுது. ஸோ அதனால இப்போ வந்து ரிசர்ச் நிறைய போய் மென்டல் டிஸார்டர் அப்படிங்கிறது ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது இப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு,
இப்போ இங்கே வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலையும் நிறைய சைக்காட்ரிக் கேரும் அது வந்து ஒரு டேபு மாதிரி பார்க்காம, நம்ம ஊரில் வந்து பேய் பிடிச்சிச்சு பிசாசு பிடிச்சிச்சு அப்படி அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்படி கத்துறது கித்துறது அப்புறம் சாமி வந்தாப்புல ஆடுறது இதெல்லாம் வந்து எங்கேயோ அவங்களுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்குது, அது வந்து வெளியில் வருது. ஆனால் நம்ம அதை வந்து ஒரு ரிலீஜியஸாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணி அவங்கள உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது இல்லை, அதில் வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, இன்னொன்று மெயினாக வந்து இப்போது நிறைய இடத்துல இந்த சூசைட் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்க ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அவங்க, அவங்க வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்குது, பட் ஆனால் அவங்களுக்குள்ள மென்டல் டிஸார்டர் போய்கிட்டே இருக்குது, அவங்க அந்த பேலன்ஸ் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில மதர்ஸ் வந்து எப்படி உங்கள் குழந்தைய ஹர்ட் பண்ண முடியும், மதர் மதர் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு லெவலில் வச்சுருக்கோம் அவங்கள. ஆனால் அவங்க எப்படி குழந்தைங்க, இங்கே வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி. ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு 5 குழந்தைங்க, அந்த அம்மா வீட்டிலே 5 குழந்தைங்களும் வீட்டிலே ஸ்கூலுக்கே போகாதான், வீட்டிலே ஹோம் ஸ்கூல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு ஒரு குழந்தையா பாத்ரூம் டப்பில் வச்சு கொன்னுட்டாங்க, ட்ரோன் பண்ணி 5 குழந்தைங்களையும். பெரிய குழந்தை வந்து 8 வயசு, மற்றதெல்லாம் சின்ன சின்னது, கடைசி பேபி அதையும் கொன்றுருக்காங்க. கொன்னுட்டு போலீஸை கூப்பிட்டு நான் எல்லா 5 பேரையும் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. அவங்க மென்டல் டிஸார்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க இருந்த டிஸார்டர் அவங்க ஹஸ்பண்ட் கண்டுக்கவே இல்லை, அதாவது தெரிஞ்சிருக்கு ஆனால் தெரியாமல் இருந்திருக்கு. ஆனால் ஏன் இப்படி நடந்துச்சு, அதாவது அது பெரிய நியூஸு அவ்வளோ. இன்னும் அவங்க ஜெயிலில் தான் இருக்கிறாங்க அந்த அம்மா, எப்படி அவங்களால லைஃப் லீட் பண்ண முடியும்னு தெரியல. அந்த ஆள் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மென்டல் டிஸார்டர் வந்து நிறைய இடத்துல இருக்கு, அந்த இன்டென்சிட்டி வந்து ரொம்ப வேற வேறையா இருக்கு, கொல்ற அளவுக்கு போயிடுது. அந்த அதான் இங்கே ஜக்கால் ஹைட்ல பார்க்குறோம், அவருக்கு அவ்வளோ கோபம் வந்து அவரையே கொன்னுடுறாரு. இன்னொன்று நீங்கள் வந்து இந்த இதை பற்றி சொன்னீங்கல்ல, எப்படி வந்து பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராமாவை பார்த்தோம், ஒரு ட்ரெயினில் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அப்படியே உங்களுக்கு எப்படி பர்சனாலிட்டி மாறுறீங்க. நான் வந்து இங்கே ஈராக் வார் நடக்கும்போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூடயே படிச்சுட்டு இருந்தா அந்த பொண்ணு, அவள் பேர் மிக்கி மெக்மானஸ். அந்த பொண்ணு வந்து ஆர்மி ரிசர்வ்ல இருந்துச்சு, அவளை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிச்சு எங்கள் கூட, செகண்ட் இயரில் ஈராக் வார் வந்துருச்சு, அப்போ வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அது போச்சு, அது போகும்போது ஒரு ஆர்டினரி ஒரு அமெரிக்கன் கேர்ள், டெலிகேட் வெரி ப்ரிட்டி கேர்ள் போச்சு. திருப்பி வந்து நான் அவளை 2 3 வருஷம் கழித்து தான் அவளை பார்த்தேன். அப்போ வந்து அவள் கம்ப்ளீட்லி வேற வேற பர்சன், அந்த மிக்கியே கிடையாது. அவன் வந்து அவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருக்கா, அவ்வளோ டெத்தை பார்த்துருக்கா, அவ்வளோ மர்டரை பார்த்துருக்கா, அத்தனை கண்ணு முன்னால் பார்த்துட்டு அவளோட பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஒரு மேன்லி ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து என்னை என்ன ஒன்று நீங்கள் ஒருத்தரும் தொட முடியாது, நான் அவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிற ஒரு ஆட்டிடியூடு அவள் வந்தா. அப்புறம் இப்போ ஷீ இஸ் ஓகே, ஷீ இஸ் டூயிங் ஃபைன். இந்த எல்லா ட்ராமாவுமே உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றிடும், நிறைய வந்து நல்லது நடக்கும், நிறைய கெட்டதும் நடக்கும். கடைசியில் அந்த கன்ஃபெஷன் இருக்குல்ல, அந்த இவர் கன்ஃபெஸ் பண்ணுறாரு லெட்டர் மூலம், அது தேட் மேக்ஸ் இட் த ஹோல் திங் நார்மல். சரி, அந்த அந்த ஜக்காலில் இருக்கிற பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுது. அது அப்புறம் த ஹோல் சுச்சுவேஷன் இஸ் நார்மல். ஏன்னா அதுதான் அந்த கன்ஃபெஷன் வந்து முதலே அவர் யார்ட்டையாவது பண்ணி அவர் ஹெல்ப் வாங்கியிருந்தாருன்னா மேபி த ஹோல் திங் உட் ஹவ் பீன் சேஞ்ச். அந்த கன்ஃபெஷன் தான் கடைசியில் நார்மல் ஆகுது எல்லாத்தையும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது, மற்றவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இது வந்து இந்த ஸ்டோரி எழுதுனப்ப தட் வாஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஏஜ். அப்பதான் ஆமாம் இந்த சயின்ஸ் டெவலப் ஆகி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஏஜ்ல அந்த ஸ்டேஜ்ல வந்து சயின்ஸ் டெவலப் ஆகி வெளியில வரும்போது இவருக்கு ஒரு சயின்டிபிக் ஃபிக்ஷன் வந்து இதை வந்து எழுதியிருக்காரு. டிஃப்ரெண்டா இருக்குது, பட் அந்த கற்பனை இவெல்லாம் நல்லா இருக்கு. அதுங்க சைக்காலஜியும் கொண்டு வந்திருக்காரு, மனுஷனை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காரு. நேச்சுரல்லாவே இது படிக்கும் போது வந்து அந்த இது தெரியுது. நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஓவரால் பார்த்தேன், அதை வச்சு நான் சொல்றேன், அது புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம அதாவது மனுஷன் வந்து நம்ம எப்பயே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சு நிறைய எழுதியிருக்காங்கன்றதுதான். நாம இன்னும் பல நேரங்கள்ல சிந்திக்காது இருக்கின்றதுதான் வருத்தம். வாங்க, ஏபி இது என்ன தெரியுமா ஆயிடுச்சுங்க, சிந்திச்சா கூட இப்போ வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து
மெடிக்கல் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிக்கிட்டா வச்சுக்கோங்க, ஒரு அதான் பையன் சூசைட் பண்ணிக்கிட்டா வச்சுங்க, நீங்க அதை க்ளோரிஃபை பண்ணாதீங்க. அதை க்ளோரிஃபை பண்ணாம எல்லாம் அது தப்பு எங்க நடக்குதோ அது கரெக்ட் பண்ணணும். ஆனா இதை க்ளோரிஃபை பண்ண 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் உனக்கு வேற இதே கிடையாதா, வேற வேற நீ வந்து சயின்டிஸ்டா போ, ஏத்தி உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்துட்டு வரமே ஒழிய, இது வந்து மத்தவங்களுக்கு ஒரு ஃபாலோயரா இருக்கூடாது. இது பொலிட்டிக்கலா எடுத்துட்டு வந்து அது மத்தவங்களா அதை க்ளோரிஃபை பண்ணி அதை பண்ண 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 இது ஓகேன்னு தோணுது. இந்த சூசைட் தான் சேம் வருது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை கரெக்ட் பண்ணுங்க முதல்ல இல்ல ஸ்கூல்லயே. அது இல்ல மேடம், நீங்க சொல்றது ரைட்டு. ஆனா வந்து இங்க என்னன்னா, நம்மள மாரி சில விஷயங்கள் இருக்கு. இந்த பாலிடிக்ஸ், இந்த ஆமா பாலிடிக்ஸ்ல ரெண்டு ஆங்கிள் இருக்குது. ஒரு ஆங்கிள் மட்டும் பார்க்கவே முடியாது, ரெண்டு ஆங்கிள் இருக்கு. ரெண்டு ஆங்கிள்லயே விளையாடுறாங்க, அங்கதான் ஆமா பிரச்சனை. ஒருத்தர் மட்டும் விளையாடினா பரவாயில்ல, இது ரெண்டு ஆங்கிள்லயே விளையாடுறாங்க. பாதிக்கப்படுறது மக்கள் தான், நம்ம தான் பாதிக்கிறோம், அங்கதான் பிரச்சனையே. பார்ப்போம் வாங்க, நல்லாதான் மேடம் பேசுங்க. ஆமாம் சார், நாவல் ரொம்ப நல்லா இருந்தது சார். இன்னொரு தடவை நான் ரெக்கார்டட் கேட்கணும், அதர்வைஸ் ஐ வாண்ட் டு ரீட் தட் புக், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஐ ஹோப், இல்லையா? நல்லா இருந்தது சார். ஒன்று ஒரு விஷயம் எனக்கு புரியல, என்னென்னா அந்த ஹைடு ஹைட வந்து கொன்னுட்டேன் நான், ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைங்கிறது அந்த அந்த கான்செப்ட் எனக்கு புரியல சார். எப்படி ஹைடு அடக்கவே முடியலையா? ஹைடு வந்து இஷ்டமா ஹைடே வெளில வந்துடுறான், திரும்ப ஜெக்கில் வர முடியல. ஹைடு எல்லா கொலை பண்றான், அடிக்கிறான், எல்லா வேலையும் ஜக்கில் பண்றான். வந்து உயிரோடு இருக்கும் போதே அவருக்குள்ள போயிருக்காரா? அவர் உள்ள இருந்தானே, அவருடைய உருவம் மாறித்தானே ஹைடு வர்றது. இல்ல, ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான், அது ரெண்டு முதல்ல பேரும் புரியும். ஒரே ஒரே ஆள் ஆளு, தான், அது புரியல. ஒரே ஒரே ஆள், ஆளு, ரெண்டு பேரும் ஒரே ஆளு. ஒரே ஆள் தான் அது. ஓகே ஓகே. அவன் இன்னொரு கிடைக்கிறத பர்சனல், சாப்பிட்டு உருவ மாற்றமும் வருது, மன மாற்றமும் வருது. அப்ப ரெண்டு பேர், அதாவது ரெண்டு பேரா இருந்தா எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது அது யாருக்குமே தெரியலையா? ஆமாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது தெரியலையா லதா மேடம், லதா மேடம், உள்ளுக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி மாதிரி? இருக்கு. அண்ணியன் பா, அண்ணியன் பிலிம் அதான் பா. புரியுது. இப்ப ரெண்டு பேரா இருக்கறனால தானே மத்த ஜனங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது, அது இல்ல கேக்குறேன். இல்ல, இது என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்க. ஒண்ணு வந்து இப்போ அன்னியன் மாதிரி தான் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து டாக்டர், ஆமா இன்னொரு பர்சனாலிட்டிக்கு அவர் தன்னை உருவத்தை மாத்திக்கணும்ன்றதுக்காக கெமிக்கல் சாப்பிடுறாரு. கண்டுபிடிச்சு ஒரு சயின்ஸ் எடுத்து அந்த கெமிக்கல் சாப்பிட்டு அவரோட உருவத்தை மாத்துறாரு. அது ரைட் சார், ஆனா ஆமா, ரெண்டு பேரும் தானே பேரலலா இருக்காங்க. ரெண்டு பேரும் இல்ல, ஓகே, இவரே தான், ஹைடு வர்றப்ப அவர் இவரே தான். போயிடுவாரு. இவர் ஒரு ஒரு டேப்லெட் போட்ட உடனே இவரே ஐடா போயிடுவாரு, இன்னொரு டேப்லெட் போட்ட உடனே சாப்பிட்ட உடனே நார்மலுக்கு வந்துருவாரு. சோ பார்க்கும் போது ரெண்டு பேர் மாதிரி தெரிவாங்க. ஒருத்தரே ரெண்டு 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 தோற்றத்துல வராரு. இதுதான் நீங்க ஒரு தடவை அதுவும் சொன்னீங்க, எப்ப உள்ள வந்தாரு எப்படி வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல, அதர்ஸ் ஹவ் டோல்ட் இல்லையா? ஸ்டோரிக்காக, ஸ்டோரிக்காக அப்படி இது பண்ணது. அதுதான் ஆமாம். அப்ப அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ரியலி எக்ஸிஸ்டிங்கா? இல்லைங்க இல்லைங்க, இது கடைங்க, இது இட் கடைங்க, இது ஃபிக்ஷனல்ங்க, இது இஸ் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன், இது ஃபிக்ஷன். ஃபிக்ஷன். ஓகே, இன்னும் வரல. க்ளோனிங் வந்துச்சு வச்சுங்களேன், இப்ப க்ளோனிங் க்ளோனிங் வந்தது அப்படின்னா ஓரளவு என்ன மாதிரியே இன்னொருத்தவங்க உலகத்துல இருப்பாங்க, என்ன மாதிரியே ஒரு ஆமா 10 பேர் இருப்பாங்க. அந்த க்ளோனிங் வர விடாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது கண்டிப்பா. எத்தனையோ இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடந்து. கோட் மூவில அதுதான் எண்ட் ஆஃப் த மூவி காட்டுறாங்க, க்ளோனிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஓகே, ஆமா அதை வந்து ஸ்டாப் மூவில யாரோ பண்ணிட்டாங்க. வேணாலும் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, ஸ்டாப் அப்புறம் பண்ணி. வசந்தி மேம், நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு லேடி 5 குழந்தைங்களை கொண்டுட்டாங்கன்ட்டு, ஆமா அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் கரெக்ட். கண்டுபிடிக்கல. ஆனா அவ குழந்தைங்களை ஏன் கொன்னாங்கிறது சொல்லணும் இல்லையா? ஏதோ அவ ஒரு என்ன க்ளூ சொல்றா கொடுக்கணும் அப்படின்னு, அவ இல்லையா? அவ என்ன சொன்ன அவ சொன்னா அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ஸ் உள்ள கேட்டுச்சு, எனக்கு கேட்டுட்டே இருக்கும் கொஞ்ச நாளா, அது வந்து உன் குழந்தையெல்லாம் கொன்னுடு, உன் குழந்தையெல்லாம் கொன்னுடுன்னு எனக்கு வாய்ஸ் வந்துட்டு. அந்த பைபோலார் டிஸார்டர்ல இந்த வாய்ஸ் வருது, பர்சனாலிட்டி டிஸார்டர்ல அந்த வாய்ஸ் வருது அவளுக்கு. ஸோ அந்த அது வந்து கெமிக்கல் இம்பேலன்ஸ், அவளுக்கு சப்போர்ட் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து இந்த 5 குழந்தைங்களை கொடுத்துட்டு அவன் பாட்டை வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், 5 குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது நல்ல வெல் டு டூ, பட் ஆனால் அவளுக்கு வேற ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஆனால் அவள் இதை சொல்லியிருக்கா அந்த கன்ஃபே இதில், எதிர்ப்பு எப்படி ஆச்சு அப்படின்னா, எனக்கு வாய்ஸ் கேட்டுட்டே இருந்துச்சு எல்லாரையும் கொல்லு அப்படின்ட்டு. இப்ப ராமசார் சொன்ன ஸ்டோரியில வந்து தட் வில்லன் வேற வேற விதமா ட்ரபிள் கொடுக்கறான். இதுல வந்து நீங்க சொல்றது வந்து கண்டினியூஸா 5 குழந்தைங்களையும் அவ கொல்றான் இல்லையா? சோ வேரியஸ்
அது சான்சஸ் வருது. மென்டல் டிஸ்ஆர்டர், மென்டல் டிஸ்ஆர்டர் யாராவது பண்ணுவாங்களா அப்படி? யாராவது பண்ணுவோமா? பண்ண இல்ல மாட்டோம்ல. பண்ண மாட்டோங்கிறது உண்மை, அதே மிஸ்டேக்கே திரும்ப திரும்ப பண்ணிருக்கா பாருங்க, அதுக்கு சொல்றேன். நீங்க இல்ல திரும்ப அப்படி ரேஷனல் ஏரியால இருந்து வர்றீங்க, லாஜிக்ல இருந்து வர்றீங்க, இது உங்களோட ஆமா ப்ராப்ளத்துல இருந்து வருது, சைக்கலாஜிக்கல் டிசார்டர் கரெக்ட் கரெக்ட். அது. அவளுக்கு அந்த குழந்தைலாம் வந்து ஈவிலா படுது, அவங்க அந்த அந்த செக்ஷுவல் ஆக்ட்ல இருந்து அந்த குழந்தைகள் பிறந்ததுனால அது அவளுக்கு ஈவிலா பட்டிருக்கு. அது சொல்லுங்க, தட் இஸ் புரியுதா? தி தட் இஸ் த பர்சன். ஸோ எல்லா மேட்டர். எல்லா குழந்தைங்களும் அவளோட ஹஸ்பண்டோட செக்ஷுவல் டிசையர்னால வந்ததுனால அதனால அவளுக்கு அதுதான் நான் கேட்டேன். ஓகே அதுதான் அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். சார், நீங்க சொன்னது வந்து ஃபிக்ஷன் ஸ்டோரி, ரியலா திஸ் மே நாட் ஹேப்பன். ஆனா அதுல இருந்து நம்ம கருத்து எடுத்துக்கிறது, இப்ப ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நிறைய மாரல் ஸ்டோரி சொல்லி நம்மளை அடக்கி வச்சிருக்கிறாங்க. இதுல ஆ ரெண்டு கொட்டேஷன், ஃப்ராய்டு கொட்டேஷன் சொல்லிடுறேன். ம் ஒன்னு வந்து, ஆல் எக்ஸ்பீரியன்சஸ் நாட் ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸ் வில் எஸ் ரீஅப்பியர் அட் தி கரெக்ட். மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் டைம்ஸ் இன் தி அக்லியஸ்ட் வேஸ். எதெல்லாம் நீங்க பாட்டில் அப் பண்ணி அடக்கி 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 உள்ள வைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு நாள் பீறிட்டு உடைத்து கொண்டு வெளியில வந்து உங்களை சபையில் அவமானப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன். இன்னொரு இடத்துல ஃப்ராய்டு சொல்றாரு, தி சிவிலைஸ் சொசைட்டி டஸ் நாட் கிவ் அஸ் த ப்ரிவிலேஜ் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஆங்கர் வேர் எவர் வி ஃபீல் லைக் எக்ஸ்பிரசிங் அவர் ஆங்கர். நீங்க கோவப்படணும்னு நினைக்கிற இடத்துல கோவப்படுவதற்கு இந்த பண்பட்ட சமுதாயம் உங்களுக்கு உரிமை தரவில்லை. சிவிலைஸ் சொசைட்டில நீங்க இருந்தீங்கன்னா உங்க கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தியே ஆகணும், எக்ஸஸ் பண்ண முடியாது. அவன் கோவப்பட வேண்டிய படுத்த கோவப்பட்டு அடிக்கப்பட வேண்டிய ஆள், ஆனா நீங்க செய்யக்கூடாது. இது ரெண்டும் ஃப்ராய்ட் சொல்ற கொட்டேஷன். ஃப்ராய்டும் கிட்டத்தட்ட சொல்றாரு, ஒரு பர்சன் எதை வேணாலும், ஒரு பர்சன் தான் இது மாதிரி ட்ரபிள் கொடுக்காங்க, அவங்க எதை வேணாலும் பண்றேன்னு இருக்கலாம், பட் அதே மாதிரி மத்தவங்களும் செய்வாங்க அப்படிங்கிற ரீசன்க்காக தானே சிவிலைஸ்டு இதா இருக்கணும்ட்டு நம்ம சொல்றது. சிவிலைஸ் சொசைட்டின்னு சொல்ற போது ஒட்டுமொத்தமாக நல்லது எதுன்னு பாக்குறோம், லெஸ்ஸர் ஈவில், அது இன்னும் பெரிய ஈவில், இது லெஸ்ஸர் ஈவில், இது நல்லதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கோபம் வருதுன்னா கோபம் வெளிப்படுத்தணும் இல்ல, வெளிப்படுத்தலைன்னா வேற யாரும் அடி வாங்குவாங்க. நீங்க அந்த காலத்து ஆதிவாசியா இருந்தா ஒரு ஆடு மாடை போய் கொலை பண்ணி சாப்பிட எடுத்துட்டு வந்துடலாம், சப்ளிமேஷன் மாதிரி இது. இன்னைக்கு கவிதை எழுதுற மாதிரி, கதை எழுதுற மாதிரி, ஓவியம் வரைகிற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, அவன் போனா வேட்டையாடுனா கொலை பண்ணா இந்த கோபத்தை அங்க காமிச்சா சரியாயிடுச்சு, புரியுதா? இன்னைக்கு அது வேட்டையாடு உங்களுக்கு கொல்றதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல, இந்த ஆள் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. உங்க பாஸ் உங்களை மோசமா திட்டாரு, நீங்க கத்தி எடுத்து குத்தணும்னு நினைக்கிறீங்க, முடியலையே, திட்டவும் கரெக்ட். முடியலையே, திட்டினா வேலை போயிடும். அந்த கோபத்தை வீட்டில் வந்து காட்டுறதோ இல்லை ஆமா, வேற எங்கேயோ காமிக்க, நம்மளுடைய சபார்டினேட்ஸ் கிட்ட காட்டுறதோ அதெல்லாம் செய்யும். டிஸ்பிளேஸ் ஆகுங்க. அல்ல, சமுதாயம் வந்து ஒரு கட்டுக்கோப்பு வச்சிருக்குது, ஆனா இது சிறந்த அமைப்பு அல்ல, இருக்கிறதுல பெஸ்ட் அமைப்பு. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ நல்லா தேங்க்யூ இருந்தது மேடம், சார். நல்லது பேசுறேன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், ரொம்ப அருமையா இருந்தது சார், த்ரில்லிங் த்ரில்லிங் நாவல் சார், ரொம்ப அருமையா இருந்தது, சூப்பர் சூப்பர் நரேஷன் சார். ஆனா நான் வந்து இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல, இது மாதிரி கெமிக்கலை குடிச்சிட்டு இப்படி மாத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இப்ப இதெல்லாம் பேசின பின்னர் அதே நான் நிறைய இந்த டிவி சீரியல் நாவல் எல்லாம் படிக்கிறதால, இந்த இவரு நம்ம பேரு இந்திரா சவுந்தரராஜன் சொல்லிட்டு ஒருத்தர், இந்த விடாது கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் எழுதிப்பாரு, அதுல சீரியல் வந்து அந்த வந்தது ராஜ அந்த ராஜேந்திரன், பாலச்சந்திரன் கேரக்டர். ராஜேந்திரன் என்ற அந்த கேரக்டரே அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவன் தான் பண்றானான்னு தெரியாது, ஆனா கடைசி அவனே அவனை கொலை பண்ணிக்குவான், அவனே கத்தியில குத்தி அவனை சாவடிச்சுக்குவான். அதுதான் அது வந்து அவனுக்கு கடைசி நிமிஷத்துல தெரிஞ்சு அவன் வந்து திருந்துற மாதிரி தான் இருக்கும் அந்த கதை. ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப அருமை சார். இதே மாதிரி இன்னொரு நாவல் கொண்டு வந்து சொல்லுங்க சார், ஏன்னா எங்களாலலாம் புக்கு படிக்க முடியாது, நீங்க கொடுக்கறத நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார். ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹிப்னாட்டிசம், இந்த சாமி ஆடுறதெல்லாம் பார்த்தாக்கா நம்ம வளர்ந்த கல்ச்சர்ல அதெல்லாம் பார்த்துட்டு அப்படிதான் இருந்தோம். ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் நாலேஜ் வந்த பின்னரே எங்க சார் இந்த ஹிப்னாட்டிஸ் எல்லாம் போயிட்டு வந்த பின்னர் தான் சொல்லுவாரு, இந்த மாதிரி சாமி ஆடுறதெல்லாம் வந்து ஒரு ஹிப்னாட்டிசம் தான், அவங்களுக்குள்ள இருக்கிறது தான் வெளியில வருது அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாரு, அவங்களோட மனவியாதி தான் அதெல்லாம் அப்படி. அது மத்தவங்க தனியா இருக்கும்போது வராது, கும்பலா இருக்கும்போது தான் சாமி ஆடுவாங்க, ஏன்னா அவங்களோட அட்டென்ஷனை திருப்பணும் அப்படின்றதுக்காக. இப்ப அதெல்லாம் சொன்ன பின்னர் தான் எனக்கு வந்து அதெல்லாம் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கினேன் சார். இப்ப நிறைய இப்ப நீங்க சொல்லும் போது இப்ப நிறைய வசந்திராமன் மேடமும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சார். இந்த ஆல்டர் ஈகோ ஈகோ இதெல்லாமே வந்து நான் இப்ப எல்லாமே நான் இந்த ஆல்டர் ஈகோ பத்தி சொல்லும் போதும், இப்போ பீஸ்ட்னு ஒரு படம், ஆமா பீஸ்ட்னு ஒரு படம் வந்தது, அந்த பீஸ்ட் வந்து அந்த ஆல்டர் ஈகோ கேரக்டர் தான்,
ஆக்சுவலி விஜய் கேரக்டர் ஆல்டர் ஈகோ கேரக்டர் தான். அதுல பேக்ல வந்து ஆல்டர் ஈகோனே போடுவான் சின்னதா, அது எல்லாரும் கவனிச்சாங்களோ என்னவோ தெரியாது, ஆல்டர் ஈகோன்னு அந்த பேனர்லயே வரும். நான் பார்த்தேன், ஏன்னா நான் அந்த செஷன் வந்து உங்கள்ட்ட பார்த்தேன், பெர்சோனா ஆல்டர் ஈகோ இன்னொன்னு சொன்னீங்க, அது நான் அந்த செஷன் வேணும். பார்த்ததால எனக்கு அது அந்த வந்து எனக்கு அந்த நேரத்துல எனக்கு அது கரெக்டா தோணுச்சு. எங்க சார் கவனிச்சாரான்னு கூட தெரியாது, ஆனா நான் கவனிச்சேன் அந்த படம் போகும்போது, அந்த மூவில ஃபர்ஸ்ட் வரும்போது அதுல வந்தது ஆல்டர் ஈகோ அப்படின்ற வார்த்தை, அது நான் பார்த்தேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். வெரி குட், இப்படியே அப்சர்வேஷன் பேசினே நல்லா வருது இல்ல, வெரி குட் சார், ஆமா இப்படியே சார். பேசினே வரணும், நடுவில் நம்மளை கோத்துட்டு இருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆள் ஏறாது, அந்த ஆள் ஏறாது, நான் தான் பார்த்தேன். இப்ப லதா மேடம் என்ன சொன்னாங்கல்ல, அந்த படத்தை தூக்கு, அந்த படத்தை, அந்த படத்தை தூக்கு, அப்புறம் கேப் இருக்குது இல்ல, எந்த போடு. சக்கரவாணி சார் வாங்க. வணக்கம் வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சார் அருமையான நாவல, மனநலம் சார்ந்த ஒரு நாவலை எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா இருந்தது. இந்த ஸ்காட்டிஷ் ஆத்தர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டெவன்சன் அவர் போட்ட அந்த இது வந்துட்டு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது வந்துட்டு இப்போ பெரும்பாலான இடையில கூட சொன்னாங்க, இது அன்னியன் நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது, உங்களை மாதிரி சைக்காலஜிஸ்ட் இல்லாத நாங்க ஜெனரலா பாக்குறது அன்னியன் இந்த மாதிரி சினிமா படங்களை பார்க்கும்போது தான் ஓகே, நமக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இது இருக்குது, பேலன்ஸ் இருக்கு, இதை பார்த்துக்கலாது. இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சி போச்சு அப்படி இப்படின்னு, எனக்கு கூட அதை முதல்ல நம்பல, ஏதோ வீட்டை குடும்ப பிரச்சனை போல அதை மறைக்கிறதுக்கு சும்மா பேய் பிடிச்சிதான். ஆனா நான் கண் கூட பார்த்தேன், ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய பாறை, அது இமேஜின் கூட பண்ண முடியல, அப்படி தூக்குறா அந்த அந்த பேய் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அது அப்படி தூக்குறாரு, எப்படி அந்த பலம் அவளுக்கு வந்தது தெரியல. அதெல்லாம் எப்படி வந்து சார், அதெல்லாம் சொல்லுங்க எப்படி மேடம். சைக்கால அஞ்சு அது அப்படியே அப்படியே தூக்குறா, ஒரு ஓரளவுக்கு தூக்கிட்டு வந்துட்டா. அப்புறம் அந்த பேய் ஓட்டுற சொல்றா சந்திரமுகில சீக்கிரம், அதான சார் நடந்தது, அந்த காட்டையை தூக்குவாங்க. ஆமா பேய் ஓட்டிக்கிட்டு போறேன் பாருன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள இருக்கிற அதை ஓட்டுறேன்னு சொல்லி போயிட்டு தலைமை உச்சி முடியல வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கட் பண்ணி ஒரு மரத்துல கொண்டு போய் ஆணி வச்சு அடிச்சு அவ இந்த ஈவில் ஸ்பிரிட் போயிடும், இதோட முடிஞ்சு போச்சு, இனி அவ தெளிவாயிடுவார். இதெல்லாம் நான் படிக்கும் போது சில புக்குங்களை படிக்கும் போதெல்லாம் கட்டுக்கதை சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைப்பேன், ஆனா நிதர்சனமா நான் பார்த்துருக்கிறேன் கிராமத்துல அப்படி பேய் பிடிச்சு போய் ஆடுற மாதிரி எல்லாம் பண்ணவங்க ஆஃப்டர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க, நல்லா தெளிவா அடைஞ்சிருக்காங்க. ஒருவேளை இப்ப நகரத்துல நீங்கெல்லாம் மனநல டாக்டர் இருக்கீங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு பண்றது வேற, கிராமத்துல படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்களுக்குள்ள வந்து பில்லி சூனியம், பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது, சாமி ஆடுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள உள்ள அந்த பர்சனாலிட்டி வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு இதுன்றத நான் கிராமத்துல பாத்திருக்கேன். நீங்க வந்துட்டு இது ஈகோ, சூப்பர் ஈகோ, ஆல்டர் ஈகோ, அதை பத்தி தெளிவா சொன்னீங்க, அது ரொம்ப ரசிக்கபடியா இருந்தது. இவர் வந்துட்டு ஜெக்லண்ட் ஹைடு ஹெச்ஒய்டிய வந்து ஹெச்ஐடிய மாத்திட்டார், அவர் தனக்குள்ளவே அந்த ஒரு கேரக்டரை வரும்போதெல்லாம் ஹெச்ஐடியாவாது, வெளியே பார்க்கறதுக்கு ஹெச்ஒய்டியா அந்த ரேஞ்சில் அவர் கொண்டுட்டு போயிட்டு அதை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே அருமையான ஒரு நாவலுடைய சாராம்சத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. இது வந்து சிலதெல்லாம் இப்ப எங்களை மாதிரியான ஒரு சாதாரண மக்கள் இன்னும் இந்த சைக்காட்ரிக் ரிலேட்டடா என்னென்ன மாதிரியான உள்மனதுல இது மாதிரி இதெல்லாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணிக்கிறது, எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம சீபன் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல அந்த விஞ்ஞானம் முன்னேறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் எழுதின நாவல் இருந்தனால அவரு செல்லாது இது பண்ணலாம். இப்போ அதுக்கெல்லாம் வந்து வழிமுறைகள் கிடைச்சிருக்கு, இப்போ ஓரளவுக்கு வழிமுறைகள் கிடைச்சிருக்கு, அதனால வந்துட்டு இதாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமையா இருந்தது, உங்களுடைய ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி. நீங்க சொன்னதுல ஒரு சில விவரங்கள் சொல்லிடுறேன். இந்த சாமி ஆடுறத பத்தி சார் யோசிச்சீங்க, ஒரே ஒரு நிமிஷம், இது எத்தனை பேஜ் புக்கு சார், தெரியாது புக் எங்கே இல்லை, நான் எல்லாத்தையும் இதில் தான் பார்த்தேன், நான் நெட்ல ஆன்லைன் பார்த்தேன். இல்லையா? நாவல்லா அப்படிங்கிறாங்க, 100 பக்கத்துக்கு பக்கத்துல இருக்கணும், நாவல் அப்படின்னா இப்ப ரொம்ப பெருசு, நாவல்லான்னு சொன்னாங்கன்னா 100 பக்கத்துக்கு பக்கத்துல இருக்கும்,
ஓ சரி சரி அரௌண்ட் 100 பேஜஸ் நாவல்லா அப்படிம்பாங்க இத, ஓ சரியா? அடுத்த ஒரு டாக்டர் சக்கரபாணி சொன்ன ஏரியால இந்த ஆப்பிரிக்கா மாதிரி இடங்கள் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் நான். இங்க ஒரு பொம்மையை எடுத்துக்குவாங்க, தப்பு பண்ண ஆளை கொண்டு வந்து நிக்க வச்சிருவாங்க வட்டமா. ஸோ மற்ற எல்லா மக்களும் கூடியிருப்பாங்க பஞ்சாயத்து மாதிரி, அதுல ஒரு பொம்மை எடுத்து ஒரு ஊசி எடுத்து அந்த பொம்மையை குத்தி நீ செத்துருவ, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணி உச்சி வெயில செத்து போயிடுவானா, அந்த ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவான். அது சயின்டிபிக்கா நம்ம ஆராய்ச்சி பண்ற போது ஊடு ஒர்க்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் யூ பிலீவ் இன் இட். நீங்க அதை ஊடுவ முழுக்க முழுக்க நம்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவீங்க. இப்போ என்ன மாதிரி ஆள் போனச்சா தான் போடாந்து விட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் பண்ண நல்லா இருக்கும் நான் வராது. ஊடு மேல நம்பிக்கை இல்லைன்னா ஊடு உங்களை ஒன்றும் பண்ணாது, ஊடு நீங்க நம்புனீங்கன்னா எல்லாம் பண்ணும். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ச்சா மட்டும்தான் கப்பல் நகரும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ச்சிட்டு அம்மா பெரிய கப்பல் 500 மீட்டர் இருக்குது நமக்கு இம்மா துண்டு எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சதுக்கு அப்புறம் தான் அது நகருதுன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க நம்புறது கரெக்டு. அது உங்க நம்பிக்கை சார்ந்த செய்தின்னு சொல்ல வர்றேன். சாமி ஆடுறது ஸ்டீஃபனும் கொஞ்சம் முன்னால் சொன்னார்னு நினைக்கிறேன், அது எப்பவுமே பப்ளிக்ல தான் இருக்கும், விழா காலங்களில் தான் இருக்கும், 500 பேர் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், படிப்பறிவு இல்லாத மக்கள் தான் பண்ணுவாங்க, பெரும்பாலும் பெண்கள் தான் பண்ணுவாங்க. அந்த பெண்களை ஆண்கள் வீட்டில் இருக்கிற ஆண்களோ மாமியாரோ இல்லை சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களோ மதிக்க மாட்டாங்க, அவ ரொம்ப நகை போடாமல் வீட்டுக்கு வந்திருப்பா, அந்த மாதிரி பெண் இந்த மாதிரி நேரங்களில் தனக்கு ஒரு விலாசம் ஒரு ஐடென்டிட்டி ஒரு முகவரி ஒரு இது அடையாளம் வேணுங்கிறதுனால அவன் இந்த மாதிரி சாமியை மேலே வந்து இறங்கிச்சு அப்படின்னு ஆட்டம் போட்டாங்கன்னா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு தருமையான உடுக்க அடிக்கிறவன் இருப்பாங்க, மியூசிக் போடுற ஆள் இருப்பான், அழகு குத்துற மாதிரி இருக்கும், எலுமிச்சம்பழம் வச்சிருப்பாங்க, சந்தனம் பூசியிருப்பாங்க, குங்குமம் பூசியிருப்பாங்க, எல்லாமே ஒரு ட்ரமட்டைஸ் பண்ண மாதிரி அதிகப்படுத்த மாதிரி. நார்மலா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு சுடிதார் புடவை கட்டிட்டு போற பொண்ணுக்கு இதெல்லாம் வராது. இந்த மாதிரி எதனா ஒன்று எக்ஸ்ட்ரா வேஷம் விஷயம் போட்டு வச்சு நீங்க ஜிகினா சுத்தி வச்சீங்கன்னா அது நல்ல நாள் கிழமையில மட்டும் வரும். தனியாக இருக்கிற ஆண்கள் ஆடுவதில்லை, படித்தவர்கள் இந்த மாதிரி சாமி ஆடுவதில்லை, நகரங்களில் சாமி ஆடுறதை பத்தி பேச்சே கிடையாது. அது பாம்பேவோ டெல்லியோ டோக்கியோவோ நியூயார்க்கோ சான் பிரான்சிஸ்கோவோ லண்டனோ இங்க எங்கேயும் சாமி எல்லாம் ஆட மாட்டாங்க. கிராமங்களில் ஆடுவாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுக்குன்னே சில பேர் ட்ரெயின் பண்ணி அதுக்காகவே கத்து கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சார் இதெல்லாம் ஓகே சார், பிசிக்கலா உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் வருது இல்ல, அது எப்படி சார்? அது அந்த கணப்பொழுதுல வர்றது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த கோபத்தின் உச்சியில் இருக்கிற போது என்ன வேணா பண்ண முடியும், எல்லாராலையும் அந்த மாதிரி காரியங்கள் பண்ண முடியும். சில நிஜ இன்சிடென்ட்டை நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு ஜாக்கியை போட்டு காருக்கு உள்ள மல்லாந்து படுத்துட்டு ஒரு புள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஜாக்கி ஸ்லிப் ஆகும், ஸ்லிப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த 60 70 வயசு அம்மா அவ டக்குன்னு சைட்ல பிடிச்சிட்டு வெளியில வாடாம்பா, அவன் வெளில வந்ததுக்கு அப்புறம் காரை கீழே போடுவா. அந்த நேரத்துக்கு அந்த காரை அவளால் எப்போ தாங்க முடிஞ்சுன்னா அவன் உள்ளுக்குள்ள என் பிள்ளைய காப்பாற்றி ஆகணும்னு அவன் நினைக்கிற போது அந்த ஆற்றல் வருது. 4 வயசு 5 வயசு பெண் குழந்தைங்க செங்கல் உடைக்குது, மொசைக் டைல்ஸ் எல்லாம் உடைக்கிறாங்கல்ல, ஐஸ் கட்டி எல்லாம் உடைக்கிறாங்களே, காரா தே காரானா எம்டின்னு அர்த்தம், தேன்னா கையின்னு அர்த்தம், காரா தேனா எம்டி ஹேண்டுன்னு அர்த்தம். எம்டி ஹேண்ட்ல அந்த 1 வருஷம் பழகப்பட்ட குழந்தை அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவ்வளோ பவரையும் குழந்தை ஒரு அடி ஆச்சுதுன்னா செங்கல் உடஞ்சிரும். சார் தேர் டெக்னிக் ஆல்சோ மேட்டர் சார். இந்த இடத்துல டெக்னிக் பதிலாக உங்களுக்கு ஏதோ ஒரு பற்று, ஏதோ ஒரு ஈடுபாடு, ஏதோ ஒரு நம்பிக்கை, அது சாமி ஆடுறப்ப உங்களுக்கு அந்த பவர் வருது. இதை வசிய நிலைன்னு சொல்லுவோம், மனம் ஒருமுகப்பட்ட நிலைன்னு சொல்லுவோம். என்ன இது வந்து உங்க சுற்றுப்புற சூழல் மறந்து என்ன ஆழ்ந்து அமிழ்ந்து லயித்து போய் மூழ்கி போய் அந்த பசி தூக்கம் மறந்து கவலை வலி எல்லாம் மறந்து ஒரே இடத்துக்குள்ள வர்றதை வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் ஆஃப் அட்டென்ஷன். அந்த நேரத்துல அது கிடைக்கும். ஜூடோ வாத்தியார் ஒருத்தர் ஜூடோ பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த பக்கம் ஒரு போற பொண்ணை பார்த்துட்டு ஏமா இங்க கொஞ்சம் வா ஒரு சின்ன டெமோ அப்படிம்பாரு, சிறந்த பொண்ணு வருவா. இவர் இந்த பசங்களுக்கு சொல்லி காமிப்பாரு, இப்ப பாருங்க நான் ஒரு ஃபிளிப் பண்ணேன்னா இந்த பொண்ணு அப்படியே ஒரு சமர்சால்ட் அடிச்சு கீழே விடுவா அப்படின்னு ஒரு கையை நீட்டுவாரு, அந்த பொண்ணு ஒரு ஸ்பிளிட் பண்ணுவா, இவன் ஒரு ரெண்டு சமர்சால்ட் அடிச்சு இவன் கீழே விழுவான். அப்புறம் அவர் சொல்லுவான், சும்மா ரோட்ல போறதெல்லாம் இப்படிலாம் கூடக்கூடாது, ரொம்ப தப்பு, நான் உன்னை விட பெருசாக்கு ஜோட படிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபிளிப் பண்ணி காமிச்சு போ சந்தான் போறான்ட்டு போ. அவன் அந்த பர்டிகுலர் செகண்ட்ல அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த பர்டிகுலர் 1 இன்ச் ஏரியா இருக்கு இல்லையா, அதுல உங்க பவரை கொண்டு வர்றாங்க. உடம்புல இருக்கிற 60 கிலோ 70 கிலோ பவரையும் அந்த 1 இன்ச் ஏரியாவுக்கு அந்த நேரத்துக்கு கராத்தே ஆளோ இல்ல ஜூடோ ஆளோ கொண்டு வர்றாங்க. இதை கண்டினியூஸா பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க.
அந்த ஃபிளிப் மட்டும் அந்த நேரத்தில் பண்ணான்னா ஹாலிவுட் டாமஸ் ஆல்ரெட்ஸ் கீழே விழுவோம், விச் இஸ் அ ஃபேக்ட். நம்ம சார் எல்லாரும் ஒரு ஒரு ஆற்றல்களையும் சின்ன கிளாரிபிகேஷன், சொல்லுங்க. இது ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், அது மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு முந்தைய தலைமுறை நடந்த நிகழ்ச்சின்னு சொல்றாங்க, அது எப்படி சாத்தியக்கூறுகள் அந்த நேரத்தில் அது முந்தைய சாத்திய கூறுகள்னு சொல்ற இடங்கள்ல தான் பிரச்சனையே வருது. அது முன்னால நடந்தது தெரியாது. அதை பத்தி யாராவது புக் படிச்சிருப்பாங்க, நாவல் படிச்சிருப்பாங்க, கதை ஓகே சொல்லியிருப்பாங்க வழி வழியாக வந்ததுன்னு. இல்ல இது இது எல்லாமே இங்க கற்பிக்கப்பட்டது, சம்மந்தம் இல்லாம வர முடியாது. இது திடீர்னு பார்த்தா ஜப்பான் லாங்குவேஜ்ல பேசுறாங்க சார், லத்தீன் மொழியில பேசுறாங்க சார்னு சொல்லுவாங்க. லத்தீன் மொழிக்கு ஒரு கிராமர் இருக்குது, ஜப்பான் மொழிக்கு ஒரு கிராமர் இருக்குது. அந்த கிராமர்லாம் உங்களுக்கு வராது. நியூரான்ல கனெக்ஷன் இல்லாமல் உங்களால ஒரு மொழியை பேச முடியாது. இல்ல ஒரு காலகட்டத்தில் ஜப்பான்காரன் நீங்க குழந்தையா இருக்கிறப்ப 3 வயசு இருக்கிற போது பக்கத்து வீட்டுல இருந்திருப்பான், இல்ல பள்ளிக்கூடத்துல இருந்திருப்பான், அந்த குழந்தை ஒண்ணு இருந்திருக்கும், அது 4 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கோம், குட் மார்னிங், என்ன, தேங்க்யூ வெரி மச், சாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை வாங்கி உள்ள வச்சிருந்தா இப்போ அது ஏஜ் ரிக்ரெஷன் ப்ராசஸ்ன்னு கொண்டு போய் உங்களை 3 வயசு கொண்டு போனா திரும்ப உங்களால அந்த செய்திகளை சொல்ல முடியும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், என்னுடைய பேத்தி அது 2 வயசு 3 வயசு இருக்கிற போது அவங்க வீட்டில் ஸ்பானிஷ் காரி வந்து அப்பப்போ வார வாரம் வீட்டு மொத்தம் கிளீன் பண்ணி கொடுத்து போவா. அந்த ஸ்பானிஷ் காரி பேசுறத இந்த குழந்தை கேட்டு வச்சிருந்தது. அப்புறமா ஒரு 2 வருஷம் இவங்க மெக்சிகோவை விட்டுட்டு வந்துட்டாங்க. யுஎஸ்ஏக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தர் ஸ்பானிஷ்ல பேசுற போது இது கம்ஃபர்டபுளா நாலு நாலஞ்சு வார்த்தைகளை சேர்ந்து பயன்படுத்தி ஸ்பானிஷ்ல பேசுச்சு. எப்படி பேசுன்னு கேட்டால் தெரியாதே அப்படின்னு சொல்ல. 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஸ்பானிஷ் காரியை ரெகுலரா பார்த்து பேசி பழகி இருக்குது. அவ இதை எடுத்து இப்படி வை, அதை இப்படி கொடு அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலா பேசியிருக்கிறா. அவ சொல்றதோட குழந்தை கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. 2 வருஷம் கான்டாக்டே கிடையாது. அதுக்கப்புறம் ஊரை விட்டும் வந்தாச்சு அங்க மெக்சிகோவை விட்டு. இப்ப ஸ்பானிஷ்ல ஒரு ஆள் பேசுற போது திடீர்னு வருது. நானே 40 ஆண்டுகளுக்கு முன்னால பிரெஞ்சு படிச்சிருக்கிறேன், இட்டாலியன் படிச்சிருக்கிறேன், ரஷ்யன் படிச்சிருக்கிறேன், சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம குரூப்லயே ரேணு மேடம் இந்த ஹவுஸ் ஆஃப் சோவியத் கல்ச்சர்ல ரஷ்யன் குரூப் ஒன்னோட கான்டாக்ட், அவங்க ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது வாங்கன்னு சொன்னாங்க, போயிருந்தோம் அங்க. நானே 10 15 வார்த்தைகள் எனக்கு டக் டக்குன்னு அவங்க பேசுற போது எனக்கு வருது. ஸ்வசிபான்னு சொல்ல தெரியுது, பஷ்பகோம்தியஸ் சொல்ல வருது. என்ன அது இப்போ பார்த்தேன்னா எனக்கு டக்குன்னு என்னால் ரஷ்யன் படிக்க முடியும். நான் கான்டாக்ட் கிடையாது, 40 வருஷம் ஆச்சு. ஆனால் 40 வருஷம் கழிச்சு உள்ள இருக்குது. யாரோ ஒரு ஆள் ஆந்து அப்படின்னா துருவான் வந்துடும் எனக்கு டக்குன்னு, கூடவே அடுத்து 3 4 5 6 வந்துடும். அது ட்ரிகர் வார்த்தைன்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வார்த்தைகள் வரும். உள்ள பதிவு இருக்கு. பதிவே இல்லாமல் இன்னொரு மொழி பேச முடியாது, பதிவே இல்லாமல் இன்னொருட்லேருந்து எடுக்க முடியாது. எல்லா சயின்டிபிக் ஆராய்ச்சிகளும் பண்ணியாச்சு. போன ஜென்மத்தில் நான் இப்படி, நான் அங்க அப்படின்னு சொல்ற எல்லா கதைகளும் கட்டுக்கதைகள், மெய்ப்பிக்கப்பட்டவை ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு ஆள் திரும்ப திரும்ப கோட் பண்ணுவாங்க. இது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் ஹிப்னாட்டிசம் புக் ஒன்று எழுதியிருக்கிறாரு, டாக்டர் எட்வர்டு வெய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்னு நினைக்கிறேன், நான் கண்டுபிடிச்சி தரேன். அந்த புக் இங்கே தான் இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது. அவர் எழுதின புக்கே திருப்பி திருப்பி கோட் பண்ணுவாங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லிட்டு அரும்பாங்க, அவர் இன்னொரு சைக்கியாட்ரிஸ்டை ஏற்றுக்கொள்ள வைக்கல இன்ன வரைக்கும். புக் எழுதி 50 வருஷம் ஆகுது. ஆஹா சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லிட்டாரு, சைக்கியாட்ரிக் சொல்லிட்டாரு, எல்லாம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக. அவரால் ஒரு சைக்கியாட்ரிஸ்டை கூட மாற்ற முடியல. ஊரில் இருக்கிற மக்களை பம்பாத் பண்ணி உட்கார்ந்துருக்கிறார். போன ஜென்மம் எல்லாம் கிடையாது, அடுத்த ஜென்மம் எல்லாம் கிடையாது. இந்த ஜென்மம் ஒழுங்காக வாழ்ந்தால் போதும். பதிவுகள் மூளையில் இல்லாமல் எதையுமே கொண்டு வர முடியாது. நியூரான் கனெக்ஷன் இல்லாமல் எதையுமே கொண்டு வர முடியாது. சார் நான் ஒன்னு சொல்லணும். இந்த லதா மேடம் கேட்டாங்களா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எங்க வருது என்னன்னுட்டு. இப்ப ரீசெண்டா லாஸ்ட் வீக் தெலுங்கானால ஒரு பொண்ணு டியூஷன் படிச்சுட்டு ஒரு 15 வயசு பொண்ணு வந்து வருது. அம்மா வந்து இவளை பிக்கப் பண்ண வந்தவங்க அந்த ரோடுக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க. இந்த குழந்தை இந்த பக்கம் நிக்குது. அவங்க குழந்தை இந்த பக்கம் நிக்குதுன்னு பொண்ணை மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ரோட கிராஸ் பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் வந்த ஆட்டோ வந்து என்ன ஆச்சு, அவங்க மேல தட்டிடுச்சு. தட்டின வேகத்துல ஆட்டோ கவுந்துடுச்சு. யார் மேல, இந்த அம்மா மேலயே கவுந்துட்டு. அவர் என்ன பண்ணாரு, இடிக்க போறாருன்னு சொல்லிட்டு திருப்பினார் பாருங்க. ஆட்டோ அந்த லேடி மேலேயே கவுத்துச்சு. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, பொண்ணு ஓடி போய் அந்த ஆட்டோவை தூக்கிட்டா. ஒரு பொண்ணு 15 வயசு பொண்ணு எப்படி தூக்குறா, அவங்க அம்மா மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த ஒரு பட்டுதல், நம்ம அம்மாவுக்கு என்னாச்சோ தெரியல. அந்த பொண்ணு ஒத்த பொண்ணு தூக்கிட்டா சார். அது வந்து ஃபுல்லா நியூஸ்ல, எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு லாஸ்ட் வீக் தெலுங்கானால. அதுக்கப்புறமா தான் எல்லாரும் வந்து அவங்கள அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணாங்க, தூக்குனாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் தூக்குனது அந்த பொண்ணு தான். அவங்க அம்மாவை ஆட்டோவே தூக்கிட்டா.
அதுதான் வந்து ஒரு அவளுக்கு எப்படி அந்த பவர் வந்தது அப்படி சொல்லிட்டு இல்லைங்க, எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு சயின்டிஃபிக்காக தான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்க. அது எல்லாருக்கும் தெரியும் தெரியுமா தெரியல, ஃப்ளைட் ஆர் ஃபைட்னு ஒரு சிண்ட்ரம் நடக்குது நமக்கு. அது வந்து ஆமாம், அது வந்து நம்ம அட்ரினல்ல இருந்து ஸ்டீராய்டு ரஷ் பண்ணுது நமக்கு அப்படியே. இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வருன்னே தெரியாது. அப்படி வந்து அந்த ஆட்டோ தூக்குற அளவு உங்களுக்கு அந்த ஸ்டீராய்டு தான் அது பண்ணுது. அது ஃப்ளைட் ஆர் ஃபைட்டும்பாங்க. எப்படி நம்ம வந்து ஒன்று ஒரு பாம்பை வச்சு, சின்ன விஷயம், ஒரு பாம்பை பார்க்குறீங்க, நீங்கள் நிற்கிறீங்களா, என்ன ஓட்டம் ஓடுறீங்க, அது நல்ல பாம்பா, அதாவது வெறும் கிராஸ் ஸ்னேக்காக கூட இருக்கலாம், பார்த்தோன்னு ஓடிடுறோம்ல. ஸோ வந்து அது எப்படி வருது, ஃப்ளைட் ஆர் ஃபைட், அந்த பாம்பை ஸ்டீராய்டு விடுங்க தான். மேடம், நாய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நாய் ரோடு வந்ததுன்னா என்ன ஓட்டம் ஓடுறோம். விழுந்தடிச்சு ஓடு. அப்புறம் நம்ம வந்து அன்கான்ஷியஸாக நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட, நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தா கூட, ஒரு எங்கேயாவது சத்தம் கேட்டா நம்ம எப்படி குயிக்கா எழும்பிடுறோம். பக்கத்தில் செல்ஃபோன் வச்சுட்டு போலீஸை கூப்பிட்றதா, என்ன யார் வந்திருக்காங்களா உள்ள. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாமே எப்படி வருது அப்படின்னா, உங்களோட கெமிக்கல் பேலன்ஸில் தான் இது இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து எப்படி மது இது ஆல்கஹால் குடிச்சிட்டு அவங்களால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டீராய்டு ஒர்க் பண்ணாது. ஸோ அவங்களால குயிக்காக ஆக்ட் பண்ண முடியாது. அப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்க குயிக்காக ஆக்ட் பண்ண முடியாது. ஸோ எப்படி அவங்க வந்து இந்த மோசமான செயல்லாம் செய்கிறாங்க, மற்ற குழந்தை ஒரு பொண்ணால் தன்னை பாதுகாத்துக்க முடியல அப்படின்னா, இந்த ட்ரக்ஸ்னால தான். இந்த ட்ரக்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டீராய்டு ஒர்க் பண்ணாது, உங்கள் பிரெயின் ஒர்க் பண்ணாது. ஸோ எல்லாமே கெமிக்கல் இம்பேலன்ஸில் நடக்கிறது தான். முன்ஜென்மம் அப்படிங்கிறது அது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது நம்ம வந்து இதில் வந்து நிறைய நம்ம ப்ராப்ளம் ஒரு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ இப்போ வந்து இது பண்ணாத அது பண்ணாத, முன்ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் தான் இப்போ வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி 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 நமக்கு இன்பான ஆயிடுச்சு. இப்போ நான் இதை போய் இங்கே அமெரிக்கன் ஒருத்தன் சொன்னேன்னா சிரிச்சிட்டு போயிடுவான். ஓகே, என்ன என்ன பேசுகிற நீ, வாட் ஆர் யூ டாக்கிங் அப்படிம்பான். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளோட கல்ச்சர், நம்மளோட பேக்ரவுண்ட், இது தான் நம்மளை வந்து நிறைய இடத்துல வழிப்படுத்து. சில சமயம் நல்லா வழிப்படுத்துது இல்லைன்னு சொல்லலை, சில சமயம் வந்து சரியாகவும் வழி நடத்துறது கிடையாது, ஒரு பேசிவிசத்துக்கு போயிடுறோம் நம்ம. ஸோ ரெண்டுமே இருக்காங்க. இன்னொன்று வந்து நேத்தா நான் ஒரு இதை நிறைய, அதாவது இங்கே புராண கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், ஆனால் வந்து அதில் சில சமயம் வந்து நம்ம ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் இருக்கிறாப்புல, ஒரு இப்போ ராவணனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 10 தலை இருந்துச்சுன்னா அது அவங்க சொல்கிற விதத்தில் தான் அது இருக்குது. அதாவது அவனுக்குள்ள 10 பர்சனாலிட்டி இருக்குது. அவன் வந்து டான்ஸ் ஆட முடியும், பாட்டு பாட முடியும், வீணை வாசிக்க முடியும், அப்புறம் வந்து எல்லாம் பண்ண முடியும், அவ்வளோ டேலண்டட். அது அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்மளே ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ண, ஒரு நாவல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதில் பாசிட்டிவும் சொல்கிறோம், நெகட்டிவும் சொல்கிறோம், ரெண்டு கேரக்டரையும் சொல்கிறோம். அவன் வந்து ஒரு பொண்ணு கூடயே இருந்துக்கிட்டே இருந்தான், இன்னொரு கோவலன் ஒருத்தன்ட்டே கண்ணகியோட இருந்தான், ஆனால் அவன் வந்து ஹி ஹஸ் அனதர் சைட் ஆல்சோ. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வழி நடத்துறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. உன்கிட்டயே நிறைய இருக்குது, உன்கிட்டயே பர்சனாலிட்டிஸ் நிறைய இருக்குது, அதை நீ நல்லாவும் கொண்டு போகலாம், நெகட்டிவாகவும் கொண்டு போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. மற்றவங்க பேசுங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ரெண்டு செய்தி சொல்லிடுறேன். கொஞ்சம் முன்னாடி இதுதான் அந்த புக்கு மெனி லைவ்ஸ் மெனி மாஸ்டர்ஸ், எழுதின ஒரு ஆமாம். பேர் டாக்டர் பிரையன் வைஸ் அப்படின்னு இவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். என்ன எழுதியிருக்கிறாரு, த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் அ ப்ராமினன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் இஸ் யங் பேஷண்ட் அண்ட் த பாஸ்ட் லைஃப் தெரப்பி தட் சேஞ்ச் போத் தேர் லைஃப்ஸ். என்ன இது வந்து 15 லட்சம் காப்பி வித்திருக்கு தான். நான் சொல்றது ஒரே ஒரு சைக்கியாட்ரிஸ்டை மாத்தினாரா அப்படின்னு கேட்கறது, அது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கூட மாத்தினா இப்ப நீ ஊரை தான் ஏமாத்துற பம்மாத்துன்னு சொல்லிடுறது. இது ஒண்ணு. அப்புறம் வசந்தி மேடம் இப்ப சொன்னாங்க ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ன்னுட்டு, புக்கு மாடியில கிடக்குது. அது எழுதினவர் வந்து அந்த காயினேஜ் பண்ணவர் வந்து ஹான்ஸ் செல்யன் பேர், HANS ஹான்ஸ் SELYE ஹான்ஸ் செல்யன் பேர். அவர் தான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொன்னாரு. அப்புறமா நம்ம கூட கொஞ்சம் ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ் FRIGST, பயந்து போய் என்ன பண்ணணும் முடிக்கிறோம்ல தெரியாம, அது வந்து ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு சேர்த்தோம். அப்புறம் நாலாவதா ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு இன்னொன்று சேர்த்துக்கிட்டோம். ஸோ ஃபைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ், ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ், ஃப்ரைட் ரெஸ்பான்ஸ், ரைட் ரெஸ்பான்ஸ், இப்போ நாலு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னொரு சின்ன செய்தி என்னன்னா, இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற வேர்டை காயின் பண்ண வரோம், அவர் தான் ஹான்ஸ் செலியன் பேர். அவர் ஹான்ஸ் செலிய பேரை வந்து ஒரு 4 தடவை நோபல் அவார்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க.
அவர் 4 வாட்டி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்தாருன்னு கேள்வி. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிரியேட் பண்ணி பேரை ரெக்கமெண்ட் பண்ணி நோபல் அவார்டு கிடைக்கல, அவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போயிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று உண்டு. டாக்டர் ஹான்ஸ் செலியன் படிச்சீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும். ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் ஜிஏஎஸ் ஒன்று இருக்குது, அதுவும் அவருடையது தான். அப்புறம் ஹோமியோஸ்டாசிஸும் பாரு, உடலுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரே லெவலுக்கு வந்தாகணும். சத்தம் போடலாம், கத்தலாம், ஆடலாம், திரும்பவும் நார்மலுக்கு வந்தாகணும். வெளியில எப்படி வெதர் இருந்தாலும் உங்க உடம்புக்குள்ள அந்த 98.4 அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது, திரும்பவும் அந்த பேலன்ஸு கொண்டாந்து விட்டுரும். நீங்க எவ்வளவு வெயிட் தூக்கினாலும், எவ்வளவு வேலை பார்த்தாலும், எவ்வளவு பிபி மேலே போனாலும், திரும்பவும் 120-80க்கு வந்துடும், திரும்பவும் 70க்கு பக்கத்துல வந்துடும். இதெல்லாம் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை வந்து மிலியோ இன்டீரியர்னு பேரு, MILIEU, மிலியோ, MILIEU, மிலியோ இன்டீரியர் அப்படின்னா இன்டர்னல் பேலன்ஸ்னு பேர். அது எல்லா உள்ளுக்குள்ளதெல்லாம் இன்டர்னல் பேலன்ஸ்ல ஒன்று இருக்கணும். நீங்க ரொம்ப காரம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி லிவர் வேலை பார்க்கணும், நிறைய இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி பேங்க்ரியாஸ் வேலை பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கணக்கு இருக்குது. நீங்க என்னென்னலாம் வேலை கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உறுப்பு அது நிறைய வேலை பார்த்து திரும்பவும் அந்த உள்ளுக்குள்ள ஒரு பேலன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடும். இது இவ்வளவுதான் பண்ணுவேன், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு சொல்லாதது. நீங்க என்னத்தை வேணா உள்ள போடுங்க, அது திரும்ப பேலன்ஸு கொண்டாந்து விட்டுரும். ஸோ மிலியோ இன்டீரியரும் ஹோமியோஸ்டாசிஸும் ஜென்ரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோமும் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் உள்ள இந்த பயத்தில் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறது பேர் அமிக்டாலா, AMYGDALA. இது எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஏரியாவில் வரும். அது பயம் வந்துச்சு இல்லை கோபம் வந்துச்சுன்னா உடனே ட்ரிகர் ஆகி கார்டிசால்னு ஒன்று, அட்ரினலின் ஒன்று, ரெண்டும் பம்ப் ஆச்சுன்னா நம்ம உடனே அந்த நார் எபினெஃப்ரைன் ஒன்று இருக்குது, அந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா உடனே எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு திரும்பவும் எபினெஃப்ரைன் பேலன்ஸை கொண்டு வந்துட்டோம். தூக்கத்துல வாய் பதற்றாங்களா, அது ஒண்ணும் ரொம்ப சீரியஸான மேட்டருங்களா இல்ல எப்படி சார் அது? அது ஏதோ சில பேர் தூக்கத்துல ஷை டைப் பீப்புளாகவும் இருக்கும், கன்வே பண்ணணும்னு நினைச்சு பண்ணாம விட்டாலும் அது ஆசைப்படுறத பண்ற மாதிரி இருக்கும். பல நேரங்கள்ல வீட்டுக்காரமாக திட்டணும்னா அது தூக்கத்துல திட்டுற மாதிரி திட்டுற மனிதர்கள் உண்டு, அது அவேர்னஸோட பண்றது. அது நார்மல் தான் சார். வாங்க அமுதா மேடம், வாங்க பேசுங்க. ஒய்ஃபை திட்டணுன்றது நார்மல்ன்றீங்களா சார் இந்து மேடம் சார்? இருக்காங்களா? ரொம்ப அருமையா சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப வணக்கம். அருமையா இருந்தது ராமநாதன் சார் சொன்ன எல்லாமே அருமைதான். ஆனா இந்த நாவல் ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருந்தது. ஆனா எனக்கும் வந்து நம்ம மாலதி, லதா இவங்கெல்லாம் சொல்லும் போது அந்த சினிமாவோட இணைச்சு சொன்னாங்க பாருங்க, அப்ப டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றும் நினைவுக்கு வர வர இன்னும் ஒரு தெளிவு வந்தது எனக்கு. ஆனா அந்த பாறையை தூக்குறாங்க அந்த இதெல்லாம் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு அனுபவமே அந்த மாதிரி ஏற்பட்டது. அதை நான் உடனே அந்த நேரத்துல நினைச்சு பார்த்தேன். ரொம்ப நான் அதை நினைச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கேன். நான் அது எப்படி எனக்கு வந்தது, நான் எப்படி செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதை வந்து நான் இப்ப இதுல உணரும் போதுதான் ஓ இதுதான் காரணமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருந்தது. இப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே அத்தனை பர்சனாலிட்டி இருக்கு, எது டாமினேஷன் பண்ணுமோ அது வெளியில வரும், அவ்வளவுதானே சார் அது. அது வந்து ஆனா தோற்றத்தை மாத்துங்கிறது அந்த மாத்திரங்கிறது கதை, அவ்வளவுதானே சார்? தோற்றம் கொஞ்சம் மாறும். இந்த சிவில் ஓ கதை சொன்னல, அதுல ஆண் போல ஆண் தன்மை வரும், அதே மாதிரி ஆ உயரம் ஆ 1 or 2 inches மாறும், அந்த ஏற்ற இறக்க மாதிரி வரும், ஸ்லாண்ட் கொஞ்சம் லெஃப்ட் ரைட் வரும், ஓ என்னால கண்ணோட நிறம் மாறும், இந்த மாதிரி ஒரு 10-15 பிசிக்கல் சேஞ்சஸ் ஆட்ரிபியூட்ஸ் மாறாகும். அந்த பர்சனாலிட்டி மாறுற போது அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆனா மாறும். பர்சனாலிட்டி மாறுறது வந்து கொஞ்ச நேரம் தானே மாறும், நாள் கணக்குல மாறுமா என்ன? அப்படியும் இருக்குது, இப்படியும் இருக்குது. 2 வருஷம் தொலைச்சிட்டேன்னு சொல்றா சிவில் அது வந்து நாவல் தானே சார் அது? அது நாவல்ல அந்த என்றால் அது ஒரிஜினல் சிவில் வந்து ஒரிஜினல், அதுக்கான டாக்குமெண்டேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் இருக்குது, நியூஸ் பேப்பர் ரெக்கார்ட் இருக்குது, அவள் எழுதின டைரி இருக்குது, அவள் வரைந்த படங்கள் இருக்குது. ஓ சிவில் 2 வருஷமா கூட மாறி இருப்பாங்க. அவர் 2 வருஷம் காணாம போச்சு, கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் உயரமாக்குறாங்க, நான் கூட உயரமா இருக்கிறனோ அப்படின்னு கேள்வி கேட்பா. பறந்து போனதுனால ஆமாம், 2 இயர்ஸ் யாரோ வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவா, 24 வருஷத்துல ஒரு 6 வருஷம் யார் வாழ்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா, மற்ற யாரும் அந்த 14 பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஓ ஓ
பைபோலர் ஆனா டிசீஸ் இருந்து ஆனா போதும். மனசுங்கிறது வசதி மேடம் சொல்றேன் கேட்டுக்கோ. இல்ல, அதாவது அமுதா மேடம், பைபோலர் டிசீஸ் இருந்த பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க வந்து 2 வருஷமா அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆமா, அந்த குழந்தைய கொன்னது கூட அவங்க வந்து தெரியலன்னு தானே சொல்லியிருக்காங்க ஆண்ட்ரியா, ஆண்ட்ரியா நினைக்கிறேன்மா. இல்ல அது கிடையாது, வசந்திமா, அது இல்ல, அது அது ரெண்டு பேரு, அது வேற மதருக்கு தெரியும். அந்த குழந்தைய கொன்னவங்க கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வீட்டுக்காரர் மேல இருந்த வெறுப்புல அந்த குழந்தைய சொன்னாங்க. ஆமா ஆமா, அந்த வீட்டுக்காரர் மேல இருந்த அவருக்கு வெறுப்பு, அவரையே பழி வாங்குறதா நினைச்சு நினைச்சு அந்த கரெக்ட், குழந்தைய கொண்டாங்க. அவங்கள கொல்ல முடியாது இல்ல, அவர் பெரிய பெரியவர், இவங்க வந்து இன்னசென்ட், இவங்களுக்கு இவங்களால திருப்பி ஃபைட் பண்ண முடியாது. சோ அதனோட அவரோட ரெப்ரசன்டேட்டிவா இவங்க எல்லாம் பாத்துட்டாங்க அவங்க. அதனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இது வந்து அனைத்து ரொம்ப இல்ல மனம்ங்கிறது அது ஒரு பெரிய புதிருங்கிற மாதிரி இருக்கு. புதிர் தான் அது, ஆமா. ஒவ்வொரு இப்போ விஷயமும். நீங்க வந்து நினைக்கிறீங்க, இப்ப நம்ம நம்ம ஊர்ல நடக்கிற ஆணவ கொலையை நினைச்சு பாருங்க, எப்படி உங்களால உங்களோட ஓன் குழந்தைய கொல்ல முடியும்? ஏதோ தப்பு பண்ணா கூட எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போறீங்க, எவ்வளவு குழந்தை தூரத்துக்கு முக்கியமா, போறீங்க, ஜாதி முக்கியமா? எது முக்கியம்? உங்க குழந்தை முக்கியமா? அது அது என்ன அப்படி ஒரு கோபம்? அப்ப அந்த பர்சனாலிட்டி மாறிடுது இல்ல அவங்களுக்கு, அந்த பர்சனாலிட்டி, நம்ம சோஷியல், நம்மளோட சோஷியல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற பர்சனாலிட்டி, அன்பான அப்பா, அன்பான அண்ணன் தம்பி, இவங்கெல்லாமே கம்ப்ளீட்டா எப்படி மாறுறீங்க நீங்க? அந்த பர்சனாலிட்டி எப்படி மாறுது? எது டாமினேட் பண்ணுது உங்களுக்கு? அந்த என நீ ஆவண கொலைன்னு அது இந்த கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்கன்ட்டு பண்ற அதுதானா, இல்ல எனி இல்ல டைப் இல்ல ஆஃப் இல்ல, ஒரு ஒரு இன்னொரு மேல் ஜாதியை ஜாதியில கவர் இருக்கிற மா பண்ற, ஆணை கல்யாணம் கட்டுறது. அதுவும் இருக்கு. இன்னொரு ஜாதியில போய் பண்ணாங்க, ரெண்டு பேரையும் போட்டு தர்றேன், ரெண்டு பேரையும் கொல்றாங்க. இப்ப கண்ணு முன்னால எவ்வளவு பாக்குறோம்? சோ ஆமா, என்ன நம்ம பேச என்ன பிரயோஜனம்? என்ன சோசியல் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்த என்ன பிரயோஜனம்? சோ எதுல உங்களோட பர்சனாலிட்டி கம்ப்ளீட்டா மாறுது, எப்படி மாறுது? அது தமிழோட மரபா? மரபாது இல்ல இல்ல. ஸோ எங்க மாறுது? இது இதெல்லாம் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இந்த புஸ்தகத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, எங்கெல்லாம் நம்ம மாறுறோம், நம்மளோட சொசைட்டில எங்கெல்லாம் மாற்றம் தேவை. ஆனா இப்போ மனுஷன்னு பாக்குறது இல்ல, அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, நிறம் என்ன, மொழி என்ன, இப்படித்தானே பார்த்து இதானே இப்ப சண்டையே நடக்குது. நம்ம இடத்துல நடக்கிற அதுக்கு சண்டைக்கு அப்புறம் தான் காரணமே ஜாதி என்ன, மதம் என்ன, அவங்களோட மொழி என்ன, இந்த மூணு தான் முக்கிய பிரச்சனையாவே இருக்குது நமக்கு. அதுதான் சண்டைக்கே காரணமா இருக்கு. இன்னைக்கு நான் டிவியில ரெண்டு நிகழ்ச்சி பார்த்தேன், ரொம்ப நல்லது. ரெண்டும் அடுத்தடுத்து காமிச்சாங்க. ஒரு இந்திய நம்ம தமிழ்நாட்டு பையன் ஒருத்தன் சீன பொண்ணை அமெரிக்கால பார்த்து லவ் பண்ணி ரெண்டு பேரும் இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க. டோக்கியோ பொண்ணு ஒருத்தையும் இதே மாதிரி ஜப்பான் பொண்ணை ஒரு தமிழன் கல்யாணம் கட்டி இங்க கூட்டு வந்து இங்க கல்யாணம் ஆச்சுன்னு இன்னைக்கு டிவியில காமிச்சாங்க. இதெல்லாம் இப்ப இதெல்லாம் உண்டுதான் அழிச்சிருக்காங்க. சார். எனக்கு தெரிஞ்சவங்களோட அண்ணன் பையனே ஜப்பான்ல போய் ஜப்பான் பொண்ணதான் கல்யாணம் பண்ணி, இங்க வந்துதான் கல்யாணமே பண்ணாங்க. அவங்க வந்து கன்னியாகுமரி இருக்காரவங்க, அதெல்லாம் இங்க நல்லா போய்தான் தானே இருக்குது. கல்யாணம் பண்ணாங்க. வெளிநாட்டுல போய் வேற மொழி பொண்ணு வேற நாட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா தானே இருக்குது. அது பிடிக்குது சார், அது வெளிநாடு மேல் நாடு அது பிடிக்குது, இது உள்நாட்டுக்குள்ள நடக்கிறது தான் பிடிக்க மாட்டேங்குது. அதான் இங்க ஜாதி பேர் சொன்னீங்கன்னா உங்க வெளிநாட்டுல தான் இன்னும் பொண்ணு எடுப்பாங்க. கேட்குமா சார், வாங்க. வாங்க வாங்க வாங்க. அமுதா மேம் பாத்தீங்களா? பார்த்தேன் சிவகுமார் சார், என்ன சார் இது, ஒவ்வொரு நாளும் சும்மா அசத்துறீங்க சார், அசத்துறீங்க, இன்னைக்கு ஜோரா நான் இருக்கு. கேட்டு நான் தான் சாப்பிட்டேன், நான் பேசு நினைச்சுக்கிட்டேன், அடா நான் பேசு வராத பேசு. குறைய நம்ம சிவகுமார் சார் நிவர்த்தி பண்ணி வச்சுட்டாங்களே, இல்ல இல்ல, கேமரா அவர் பாவம் வரலன்னு நினைச்சேன். நல்லவருங்க, அவர் மனசுல தீய எண்ணங்கள் எல்லாம் புகுத்துனாங்க. சில பேரு ஊரு பூந்து அடி போம்னு சொன்னாங்க, பயந்து போய் பாவம் அவரு அலண்டு போய் மோர் காய்ச்சி குடிங்க. பேசுங்க, மைக் ஆன் அத்தா பண்ணு. மேடம் பயமூர்த்தி தான் அந்த போட்டோ போட்டது. ஐயோ சார் பாவம் அந்த பொண்ணு, ஏன் சார் நீங்க? சத்தியமா, ஐயோ சாமி சத்தியமா, அவங்க சொன்னாங்க. சிவகுமார் சார் ஐயோ, மைக் நீங்க ஆன். போய் சாமி சத்தியமா, ஆமா, நீங்க நம்ப மாட்டோம், நாங்க இங்க தான் எல்லாத்தையும் நம்ப மாட்டோம். வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, சயின்டிபிக் ப்ரூஃப் ஆதாரம் இருக்குது. நீங்க எத்தனை சாமி மேல சத்தியம் பண்ணாலும் நாங்க நம்ப மாட்டோம். ஐயோ, இங்க எல்லாரும் இருக்கிறாங்க சபையில தான், நான் சொல்றேன், எல்லாரும் பார்த்தாங்க. சிவகுமார் சார் பேசணுமா வேணாவா? நம்ம பேசுவோம், ஆனா அதுக்கு முன்னால அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு ஒத்துக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம்.
லதா டீச்சர் இப்போ அதை கன்ஃபெஷன் சார் பண்ணுவாங்க. மைக் ஆன் பண்ண சார், உங்க மைக் அட்மிட் பண்ணுங்க. ஓகே, மீட்டிங் ஆரம்பிச்சிருந்தா சார், அதுக்குள்ள பையன்க குழந்தைங்க எல்லாம் வந்துட்டாங்க, இப்பதான் கிளம்புனாங்க, ஓ கொஞ்சம் கூட கேட்க முடியல ஆரம்பத்துல கேட்க. ஓ, அதனாலதான் சார் பரவாயில்ல காணும். பரவாயில்ல சார், நான் கேட்டுக்க சார், இதெல்லாம் கண்டிப்பா கேட்க வேண்டிய ஸ்டோரி, நான் கண்டிப்பா கேட்கிறேன். எல்லாம் வீட்டுல யாரும் போகாட்டும், கிடைக்கல, ராதா டீச்சரையும் படத்தை போட்டு போயான்னு சொன்னாங்க, அவர் போனாரு. உங்களுக்கு அடிக்கிறப்பா கற்பூரம், உங்களுக்கு அடிக்கிறப்பா. உங்க மீட்டிங் எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன் சார், உங்க மீட்டிங் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், எதுவும் அதெல்லாம் காது கொடுத்து கேட்பேன். ஆனா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா பையன் வந்துட்டானுங்க, இப்பதான் சார் டின்னர் சாப்பிட்டு போனாங்க. சார் நான் அன்னைக்கு பொண்ணு போன் போட்டா சார், கட் பண்ணிட்டேன் உங்களுக்காக. நான் ராஜன் கேட்கல சார் இருக்காங்க, ராஜன் பேசுறீங்களா? ராஜன் தரவுத்திருக்கார், ராஜன் அப்படின்ட்டு சார், அவர் பேசலன்னு நான் ஒண்ணு கேட்கணும். கேளுங்க. வசந்தி மேம், நீங்க சொன்னீங்கல்ல சிலர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு டெத்னு, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றது, அது நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப ப்ரொஜெக்ட் பண்ண கூட சொல்லல, அது அதுல வந்து இப்ப நிறைய நல்ல பெரிய ரிச்சா இருக்கிறவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம், உங்களுக்கு என்ன கவலை இருக்கும், எதுக்கு அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வெளியே வரும்போது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. இவ்வளவு ரிச்சா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு காஃபி டே அவங்களுக்கு. ஓனர், காஃபி டே ஆ ஓனர் அதான் அவங்க. அதான், ஸோ என்ன ப்ராப்ளம், ஆனா அவங்களுக்குள்ள ஸ்பிளிட் பர்சனாலிட்டி போயிட்டே இருந்திருக்கு, இது இல்லாட்டி எதுக்கு சூசைட் லெவலுக்கு போவாங்க அவங்க. அதுதான் சார், இல்ல இல்ல, நான் வேற சொல்ல வந்தேன், இப்ப ரெக்கார்டிங்ல வேண்டாம், எனக்கு அப்புறம்தான் ஐடியா வந்தது. ஓகே ரைட். ஐ திங்க் மர்லின் மன்றோவில் தொடங்கி ஏராளமான, என்ன அழகான, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற இளமையான பெண்கள், நம்ம பார்க்கறதுக்கு பொண்ணு அழகா இருக்கிறா, நிறைய பணம் வச்சிருக்கிறா, கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, படம் பிரமாதமா ஓடுது, அவன் இவ்வளோ நல்லா இருக்கிற ஆளுன்னு பார்த்தா அவன் திடீர்னு பார்த்தா தூக்கு மடிச்சிட்டு போனா. நம் ஹீரோ ஒன்று எங்க ரெண்டு இல்லை, மர்லின் மன்றோவில் இருந்து தொடங்கி நம்ம ஊர் வரைக்கும் குறைஞ்சது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச 10 இளம் பெண்கள், அழகான பெண்கள் எல்லாம் இறந்து போயிருக்கிறாங்க. என்னன்னா தெலுங்கு சார், தெலுங்கு ஹீரோயின் ஸ்ரீதேவி மாதிரியே இருப்பான்ட்டு, என்னவோ திவ்ய பாரதியா என்னவோ பேர், அவ கூட அப்படிதான் சூசைட் பண்ணிட்டா. நிறைய பெண்கள் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, நமக்கு தெரியாது உள்ள என்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு ஓடிட்டு இருந்து நமக்கு தெரியாது. நமக்கு பார்க்கறதுக்கு இளமை தெரியுது, அழகு தெரியுது, பணம் தெரியுது, ரசிகர்கள் தெரியுது, இது மட்டும் தான் நமக்கு தெரியுது, தலைக்குள்ள என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தானே தெரியும். சில்க் ஸ்மிதா, நிறைய, ஆமா நிறைய பேர் லேடிஸ் சைடு விட்டுங்க சார், நானே எங்க ஏரியால பாக்குறேன் சார், எல்லாம் சின்ன சின்ன பசங்க 20-10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க, பாலு மகேந்திரன் சார் 1.5-2 லட்சம் கொடுத்து படிச்சாங்க, 10 வருஷம் ஆகி ஒண்ணுமே பண்ணல, டெய்லி போறாங்க 200 ரூபா 300 ரூபா கொடுக்குறாங்க, பெருசா டேக் ஆஃப் ஆகுது, 50 பேர் 100 பேர் வந்தாங்க, 2 பேர் 3 பேர் டேக் ஆஃப் ஆகிடுறாங்க சார், மீது எல்லாம் டிப்ரெஸ் சார். நான் ரூம்ல, நான் என் ரூம்ல அப்படி இருந்தாங்க 2 நாள் 3 நாள், எட்டியே பார்க்கலாம், அப்ப எட்டி பார்த்துட்டு வருவேன் நான், எனக்கு ஒரு பயம், இந்த பசங்களுக்கு ஒரு வேலை வெட்டி இல்ல, போய் கதவை தட்டிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டு வருவேன். ஒரு பையன் 2 நாள் வழியே வரல சார், சாப்பிடவே முடியல சார், அப்புறம் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு வாடா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் அங்க வேலை சினிமா தொழிலுக்காக கனவு கண்டு வந்துடுறாங்க சார், ஒரு சாப்பாட்டுக்கு கூட கிடைக்காம நிறைய பேர் தான் சார். எனக்கு பழைய கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு டைரக்டர் அப்படியே உட்காந்து அப்படியே இறந்துட்டார் சார், யோசனை பண்ணி யோசனை பண்ணி யோசனை பண்ணி அப்படியே ரூம் கொள்ளவே இருந்து தனிமையிலேயே இருந்துறாங்க. இன்னும் எங்க வீட்டு 2 பேர் 3 பேர் இருக்காங்க, அப்படிதான் 2 நாள் 3 நாள் வரவே மாட்டாங்க சார், 5 லட்சம் ப்ராஜெக்ட் சார் அப்படி இப்படின்னு வாடகை கொடுக்க முடியாது அவங்களால, பேசுறதெல்லாம் பெருசா பேசுவாங்க, இந்த மாதம் வாடகை கொடுறாங்கன்னா வந்துட்டே இருக்கு சார் வாங்க, இப்படிதான் இங்க சினிமா போடப்ப அப்படிதான் சார் இருக்கு. இன்னும் பக்கத்து வீட்டுல ரூம் போட்டு வசம் பண்ணுவாங்க, ரூம போட்டு கதை எழுதுறாங்க சார் சீரியலுக்கா, அவங்களும் வருஷ கணக்கு எழுதுறாங்க, அவங்களும் போட போட்டுட்டு இருக்கு, எப்படியோ சினிமா தொழில ஒரு அன்சர்டனிட்டி சார், அன்சர்டனிட்டி சினிமா அந்த உலகம் சார். 1975 ஹெரால்ட் ராபின்ஸ் ஒருத்தர் ட்ரீம் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார், முழுக்க முழுக்க இந்த இண்டஸ்ட்ரியில என்ன ஆகுது அப்படின்னு எழுதினாரு, அதை படிச்சுட்டு நம்ம சுஜாதா நம்ம லோக்கல் சினிமாவை வச்சு கனவு தொழிற்சாலை அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார், பிரமாதமான நாவல் இது, சினிமா இண்டஸ்ட்ரி சொல்றீங்க, கனவு தொழிற்சாலை ட்ரீம் மர்ச்சன்ட்ஸ். நான் இங்கே புக் ஒன்று ரிவ்யூ பண்ணேன், பிரிட்டி உமன், அதுல கடைசியில தானே சொல்லுவான், இட்ஸ் எ வேர்ல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், லாஸ் ஏஞ்சலஸ் வேர்ல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ், சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கம் ஹியர், சம் பீப்புள் வின் சம் பீப்புள் லூஸ் பட் ஆல் பீப்புள் கம் பண்ணுவான். ஓகே முடிச்சுக்கலாம், ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.
முடிஞ்சிச்சு, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், ராம சார் நிறைய பேசினார்னு நினைக்கிறேன். தீனி கொடுத்தாங்கல்ல அதனால பேசினேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நாளைக்கு லண்டன் குரூப்ல கமலா ஹாரிஸ் பேசுறேன், தயவு செய்து கமலாவுக்கு ஓட்டு போடுங்க அமெரிக்கா காரங்கன்னு. நான் இங்கிலாந்துல பேசுறேன். மகிழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எஸ் சார், இது ஒண்ணு வசதி மேம் நீங்க.